ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம லைஃப்பில் 5 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்க்கு 5 டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த கோர்சஸ் எல்லாமே நான் பர்சனலாக லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் டெஃபினட்டாக இப்போ நான் சொல்ல போகிற எல்லா கோர்ஸுமே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த 5 கோர்சஸில் சில இது ஃப்ரீ, சில இது பெய்டாக தான் இருக்கும். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் ஒர்த். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்லேயே இந்த ஒரு பர்டிகுலரான விஷயத்தை மாஸ்டர் பண்ணிட்டா போதும், மற்ற எல்லாமே ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு ஸ்கில்னால் அது கம்யூனிகேஷன் தான். அப்படி அந்த கம்யூனிகேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒரு கோர்ஸில் கிடைக்கும்னா அது அன்கூர் வாரிக்கோட இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கோர்ஸில் தான். இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படின்றது வெறும் ஸ்பீக்கிங் மட்டும் இல்லை இல்லையா. அதனால் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஸ்பீக்கிங்க்னு ஒரு தனி மாடியூல், ரைட்டிங்க்னு ஒரு தனி மாடியூல், அண்ட் கம்யூனிகேஷன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் நினைக்கிறது லிசனிங் தான். ஸோ அந்த லிசனிங்கை கூட எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறதுன்னு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கோர்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாடியூல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு 30 days ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். அது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்மளால் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அடுத்ததாக செகண்ட் நம்ம லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம்னா அது டைம் தான். ஆனால் நம்ம யாருமே டைம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க மாட்டோம். பட் என்றைக்காக இருந்தாலும் இந்த டைமை மட்டும் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டா மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நீங்களும் உங்களோட டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா துருவ் ரதியோட இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸில் டைம் மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸில் இருந்து எப்படி கோல் செட் பண்ணுறது, எப்படி நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸை கொண்டு வரது, எப்படி நம்ம டைமை ரொம்ப இன்டென்ஷனலாக ஸ்பெண்ட் பண்ணுறது, எப்படி நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, இப்போ நம்ம அதிகமாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணால் எப்படி அதை ரெடியூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு கோர்ஸில். அண்ட் இந்த ஒரு கோர்ஸ் தான் மற்ற கோர்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச இந்த கோர்ஸ் வாங்குங்க, நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேர்டாக நான் சொல்ல போகிற கோர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கோம், பட் இதை யாருமே நமக்கு எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, லேர்னிங் ஹவு டு லேர்ன். ஏன் நான் இந்த ஒரு கோர்ஸை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளில் நிறைய பேர் எப்படி ஒரு விஷயத்தை படிப்போம், புக்கை திறப்போம், புரிஞ்சால் நல்லது, புரியலனா அதை ஏதாச்சும் பண்ணி மக்கடிச்சாச்சும் போய் எக்ஸாமில் எழுதிட்டு வந்துடுவோம். அதே விஷயத்த ஒரு 1 week கழிச்சு கேட்டால் மறந்து போயிடுவோம் இல்லையா. பட் இந்த லேர்னிங்கை எப்படி எஃபெக்டிவாக பண்ணால் அது நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கோர்ஸை சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. பொதுவாக ஒரு விஷயம் நம்ம புதுசாக லேர்ன் பண்ணுறப்போ எப்படி அதை லாங் டேர்முக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி நம்மளோட பிரெயினை ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு எல்லாமே தெளிவாக இந்த கோர்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா இந்த கோர்ஸை ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா அலி அப்தாலோட இந்த ஸ்டடி கிளப் பிளேலிஸ்ட் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் அது கூட ஒரு அடி செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஃபோர்த்தாக இப்போ நான் சொல்ல போகிற கோர்ஸை தான் நான் முன்னாடி சொன்ன 3 கோர்ஸை விட அதிகமாக ப்ரைஸ் வச்சு செல் பண்ணியிருக்கணும். பட் எப்படி இந்த 2 ஆஃபர் கிரியேஷன் அண்ட் லீட் ஜென்ரேஷன் கோர்ஸை அலெக்ஸ் ஆர்மோஸ் இவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்தாருன்னு என்னால் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. பிகாஸ் இந்த 2 கோர்ஸில் மட்டுமே பிஸ்னஸ்க்கு தேவையான அவ்வளோ வேல்யூபிளான விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பார் அலெக்ஸ் ஆர்மோஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த 2 கோர்ஸை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. பிகாஸ் அவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் இந்த கோர்ஸில், அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது ஃப்ரீ வேறு. லாஸ்ட்டாக நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ வேணால் கோர்ஸ் புக்ஸ் வாங்கி படிக்கலாம். அதனால் நான் வெறும் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் மட்டும் சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் நான் என்னோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக யூடெமியில், அப்ஸ்பாட்டில், யூடியூப்லன்னு நிறைய கோர்சஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே ஒரு எக்ஸல் ஷீட்டாக க்ரியேட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் படித்த ஒரு கோர்ஸை, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு கோர்ஸை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கும் சரி, இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் இப்போ கோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி புக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை.